ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்த் அண்ட் கோ. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாசி மாதத்தில் நமக்கு மகா சிவராத்திரி வரும் இல்லையா? ஸோ இந்த மகா சிவராத்திரி வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒன்று. இரவு முழுவதும் சிவபூஜை செய்வது அப்படிங்கிறது தான் மக்கள் வந்து, மனிதனுக்கு வந்து இறைவன் சொன்ன விஷயம், எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் இல்லை என்ன ஒரு மனக்கவலையாக இருக்கட்டும், அந்த ஸ்ரத்தை அப்படின்னு சொல்கிறோம்ல, நீ வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ்னு இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம், அதை தான் அந்த காலத்தில் ஸ்ரத்தை அப்படின்னு சொன்னாங்க. இது எனக்கு நடக்கணும், இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுறது. ஸோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயம் நமக்கு பண்ணால் அது கண்டிப்பாக கிடைக்குங்கிறது, இதுதான் இந்த மகா சிவராத்திரியினுடைய கதை. ஒரு வருஷத்தில் வந்து ஒரு மாதத்தில் ரெண்டு சிவராத்திரி வருது இல்லையா? அதனால் இந்த மாசி மாதத்தில் இந்த அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த திதியில் நம்ம மகா சிவராத்திரியை வந்து கொண்டாடுகிறோம். பெரும்பாலும் மகா சிவராத்திரி வந்து எந்த நட்சத்திரத்தில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவோண நட்சத்திரத்தில் தான் வரும். ஸோ சிவனும் பெருமாளும் வேறு வேறு இல்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை இந்த மகா சிவராத்திரி வருது. அன்றைக்கி சனி பிரதோஷமும் கூட, அதோடு சேர்ந்து திருவோண நட்சத்திரமும் வருது. அதனால் ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள்னு சொல்லலாம். இந்த மாத சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மாத சிவராத்திரி. எப்படி வந்து மார்கழி மாதத்தில் அந்த ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாக பெருமாளுக்கு நம்ம சொல்கிறோமோ, அதே போல் இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி, நம்ம வருஷம் பூரா சிவராத்திரியில் நம்ம எந்த விதமான விரதமும் நம்ம இருக்கலை, சிவ பூஜை செய்யலைன்னா கூட இந்த மகா சிவராத்திரியில் பூஜையை செய்கிறது, சிவனுக்கு பூஜை செய்கிறது ரொம்ப விசேஷம். இப்போ இந்த சிவராத்திரி அப்படின்னா இதுக்கு தனிப்பட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம அந்த நாள் முழுக்கவுமே விரதம் இருந்து இரவு நேரம் கண் விழித்திருக்க வேண்டும். நம்ம எப்படி ஏகாதசியில் பெருமாளை வணங்கி நம்ம வைகுண்டம் போகிறோமோ, சிவராத்திரியிலையுமே இந்த நாளில் கண் விழித்திருந்து சிவபெருமானை வணங்க வேண்டும்னு. அதனால தான் நீங்கள் நிறையா இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு அபிஷேகங்கள் நடக்கும், அதே போல் அந்த பஜன்ஸ் வந்து நிறையா பாடி நம்மளை வந்து ஒரு என்கேஜாக வச்சுருப்போம். தூங்காமல் கண் விழித்திருந்து சிவபெருமானை வழிபட்டு மறுநாள் காலையில் நாம் வந்து அந்த சிவ பூஜையை முடித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. இது யார் செய்தார் இந்த சிவ பூஜையை அப்படின்னா பார்வதி தேவி தான். பார்வதி தேவி இந்த மகா சிவராத்திரியான இந்த நாளில் இந்த சிவ பூஜையை செய்து மறுநாள் காலை வரைக்கும் இந்த பூஜையை செய்து சிவபெருமானுடன் இணைந்தார் அப்படிங்கிறது தான் நமக்கு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கதை. அதனால் இந்த மகா சிவராத்திரியில் நம்ம இருக்கக்கூடிய இந்த விரதமானது, அதுவும் இந்த சனிக்கிழமை பிரதோஷமோடு சேர்ந்து இந்த திருவோண நட்சத்திரமும் சேர்ந்திருக்கிறதுனால ரொம்பவும் ஒரு உன்னதமான ஒரு விதம். இது எதற்காக இந்த விரதங்கள் எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா, மனிதனினுடைய பிறவியில் நம்ம சொல்லிக்கிறோம் நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்ட்டுன்னு. கண்டிப்பாக யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம பாவம் என்பதை செய்கிறோம், அறிந்தும் அறியாமலும் அப்படின்னு சொல்கிறோம்ல. சரி, சில பாவத்தை தெரிஞ்சே செய்வோம், சில பாவத்தை தெரியாமல் செய்வோம். ஸோ அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள், நமக்கு வந்து இன்னொருத்தருடைய குடும்பத்தில் நாம் செய்யக்கூடிய செயலினால் நம்ம அழிக்கிறோம் அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ தெரியாமல் செய்யக்கூடிய பாவம், ஒரு குடியை கெடுக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு குடும்பத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதில் நம்ம நினச்சிக்கலாம், இல்லை மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது நம்ம சொல்லலாம், நான் ரொம்ப பக்தி, நான் ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, நான் கோவிலுக்கு தவறாமல் போவேன், ஸ்லோகம் கரெக்டாக சொல்லுவேன். இவர்களெல்லாம் பாபம் செய்யாதவர்களா? கண்டிப்பாக மனிதனாக பிறந்தால் நிறையா பாபங்கள் நம்ம செஞ்சுட்டே தான் இருப்போம். ஏன்னா நம்ம நடக்கும்போதே பூமியில் எத்தனை ஜீவராசி இருக்குது, நம்ம நடக்கும்போது எத்தனை சாவடிக்கிறோம், வீட்டில் ஹிட்டு போடுறோம், காக்ரோச்சுக்கு அதுக்கு மருந்தை போடுறோம், டேர்மைட்டு கண்ட்ரோலுன்னு போடுறோம். ஸோ பூமியில் வாழக்கூடிய உயிரினங்களையோ அல்லது நாம் வந்து நம்மளுடைய சௌகரியத்திற்காகவும் நம்மளுடைய சுயநலத்திற்காகவும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணுறோம் இல்லையா. அப்போ இந்த அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய பாபங்கள்னு சொல்கிறதுக்கு இறைவனிடத்தில் நம்ம செய்யக்கூடிய சரணாகதி தான். பெருமாள் இடத்தில் நம்ம செய்யக்கூடிய சரணாகதியும் சிவபெருமானுக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜைகளும் தான். சிவபெருமான் வந்து எப்பொழுதுமே அபிஷேக பிரியர். அவருக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஹீ இஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா சிவபெருமான் அப்படிங்கிற அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப
எனர்ஜி கிவர்னு சொல்கிறது. அவர் பெரிய ருத்ரன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கோபம். அதனால தான் சிவதாண்டவம்னு சொல்கிறோம். மகாவிஷ்ணு என்றைக்குமே தாண்டவம் ஆனதில் சிவன் மட்டும்தான் ஆடி இருக்கிறார். அப்போ அவர் அந்த கோபத்தை வெளிப்படுத்துவது. ஸோ அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ருத்ரன், சிவன். அதை தான் சூரியனுக்கு சமமாக நம்ம வந்து இறைவனே சொல்கிறோம். அக்னி ரூபமாக இருக்கார் சிவபெருமான். அவரை குளிர வைக்கிறதுக்காகத்தான் அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கோம். அவரை வந்து கங்கையை தலையிலேயே வச்சுருக்காரு, குளிர்ந்த சந்திரனை தலையிலேயே வச்சுருக்காரு. மகாவிஷ்ணு வந்து அலங்கார பிரியர். அவருக்கு நீங்கள் வந்து எவ்வளோ அலங்காரம் பண்ணுறீங்களோ, பட்டு, பீதாம்பரம், நகை, அது எல்லாம் மகாவிஷ்ணுவுக்கு பிடிக்கும். சிவபெருமானுக்கு நம்ம அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கணும். பால், பன்னீர், இளநீர், சந்தனம், இப்படி குளிர்ந்த பொருட்களால் அவரை வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீ இஸ் வெரி ஹாப்பி. அப்போ எந்த நாளில் அவர் அதை ரொம்ப சந்தோஷப்படுறார்னா, இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசை, மாசி அமாவாசைக்கு வரக்கூடிய அந்த முதலில் வரக்கூடிய அந்த சிவராத்திரி தான் மிகவும் விசேஷமான ஒரு நாள். இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு திதியுமே வருது, திரையோதசி மற்றும் சதுர்தசி. சதுர்தசி தான் எப்போவுமே சிவராத்திரி. ஸோ இந்த பிரதோஷம், அதுக்கு மறுநாள் வந்து சிவராத்திரி வரும். ஸோ சதுர்தசி, திரையோதசி ரெண்டுமே சேர்ந்து சனிக்கிழமை வர்றது வந்து இந்த வருடத்தில் ரொம்ப விசேஷமான ஒன்று. கோவிலில் எப்பொழுதுமே சிவபெருமானுக்கு அந்த அபிஷேகங்களை போய் நம்ம வணங்கிறது அப்படிங்கிறது. நம்ம வீடுகளில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சின்ன சிவலிங்கம் இருந்தால் நீங்கள் சிவலிங்கத்திற்கு, எல்லா கடைகள்லேயுமே இப்போ உங்களுக்கு அந்த கங்கா ஜலம் வந்து கிடைக்குது. ஸோ கங்கை நீரை எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறது ரொம்ப ஒரு உன்னதமான ஒன்று. நம்ம பாவம் தீர்வதற்கு தான் இதை எல்லாமே நம்ம செய்கிறோம். அதனால் இந்த பாவம் தீர்ந்து ஒரு மனிதன் இறக்கும் பொழுது அந்த ஊசலாடிக்கிட்டு இருக்குது அப்படின்வாங்கல்ல, அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம ஆத்மா நம்ம உடம்பை விட்டு போனால் நேராக சிவலோக பிராப்தி அடையணும். ஏன்னா ஜென்ரலாக ஒரு உயிர் பிரியறச்சு எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சூரிய மண்டலம் போகணும், இல்லைன்னா சந்திர மண்டலம் போகணும். இந்த அடைப்பு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இறந்துட்டால் அடைப்பு அப்படின்வாங்க. இந்த திதியில் தனிஷ்டா பஞ்சமின்னு சொல்லுவோம் அதை. அப்போ அதெல்லாமே சந்திர மண்டலத்துக்கு போகும், மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும். சூரிய மண்டலத்திற்கு போகக்கூடிய ஆத்மாக்களுக்கு பிறவியே கிடையாது. அதனால் நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், நமக்கு மீண்டும் பிறவி வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இறைவனை வணங்கிறது. இந்த மகாசிவராத்திரியில் அதுவும் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் வர்றது ரொம்ப ரேர். சதுர்தசி மற்றும் த்ரயோதசி சனிக்கிழமை வருது, அதனால தான் நான் சனி பிரதோஷம்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நமக்கு சிவராத்திரி வருது, அண்ட் மறுநாள் மதியத்துக்கு மேலே அமாவாசை திதி வருது, 19ஆம் தேதி. அதனால் 20ஆம் தேதி நமக்கு அந்த மாசி அமாவாசை திங்கக்கிழமை அன்னைக்கு நம்ம பண்ணுறோம். தர்ப்பணங்கள் எல்லாமே திங்கக்கிழமை தான் பண்ணுறோம். பொதுவாக இந்த சிவராத்திரியில் நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து வில்வ இலையினால் அவருக்கு நாம் வந்து அர்ச்சனை செய்ய வேண்டும். அதனால் அழகாக வில்வ இலையை வாங்கி வச்சு, மந்திரமே தெரிய வேண்டாங்க, ஓம் நமச்சிவாயா சொன்னாலே போதுமானது. அந்த ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிறத சொல்லி அவருக்கு ஒரு நெய்வேத்தியத்தை வைத்து, அவருக்கு ரொம்ப பிடித்தமானது தயிர் சாதம், அந்த தயிர் சாதத்தை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். எது வேணாலும் செய்யலாம். நெய்வேத்தியம் செய்து மறுநாள் காலை நம்ம அந்த சூரிய, அதாவது பார்வதி தேவி இதை எப்படி செய்தால்னா, சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு, அதனால் சூரியன் வந்து சந்திரன் வந்துடணும், சந்திரன் அஸ்தமனத்திற்கு முன்ன, அப்போ சூரியன் உதிக்கிறது இல்லையா, அந்த டைமில் இந்த பூஜையை முடிச்சிடணும். அதனால தான் சிவராத்திரி அப்படிங்கிறது இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பூஜை சிவபெருமானுக்கு. சிவராத்திரியில் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அதனால் அந்த அர்த்த ஜாமம் இரவு நேரம் முழித்திருந்து அந்த சந்திரன் இருக்கக்கூடிய, ஏன்னா குளிர்மையான நேரம் பார்த்தீங்களா, நிலா அப்படின்னாலே குளிர்ச்சி தான். ஸோ குளிர்மை, பூமி வந்து குளிர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் சிவபெருமானை ஆராதிக்கும் பொழுது அவரினுடைய மனசு குளிரும்படி நாம் நடந்து கொண்டால் நம்மளுடைய வாழ்க்கையும் குளுமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மகாசிவராத்திரியை நம்ம கொண்டாடுகிறோம். அதனால் பெரிய கோயிலுக்கு போகணும்னு அவசியமே இல்லை, சின்ன கோயிலுக்கு கூட போகலாம். வீட்டிலேயே ஒரு ஸ்பட்டிகலிங்கத்தை வைத்து பூஜை செய்யலாம், வில்வத்தினால் அர்ச்சனையை செய்யலாம். அதே போல் சுவாமிக்கு வந்து அன்றைய நாளில் முடிந்தால் விபூதியினால் அபிஷேகம் செய்வதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா அவர் நான் சொன்ன பாருங்க, ஒரு மசான கொள்ள கதை, அதில் அவர் வந்து இந்த மயானத்தில் இந்த சிவராத்திரியின் பொழுது தான் அந்த உடம்பில் வந்து அவர் பூசிக்கொண்டு
அந்த மயானத்தில் படுத்திருந்தார். அந்த அமாவாசைக்கு அந்த அங்காளம்மன் இதை வந்து செய்தார்கள். ஸோ இது எல்லாமே கோயின்சைட் ஆகுது. அங்காளம்மனினுடைய அந்த மசான கொள்ளைக்கும் இந்த மகா சிவராத்திரிக்கும் எப்பொழுதுமே தொடர்பு உண்டு. சிவராத்திரி முடிஞ்ச உடனேயே நமக்கு அமாவாசை வந்து அந்த மசான கொள்ளை என்பது வரும். அதனால் அந்த நாளில் இறைவன் வந்து அந்த விபூதியை தான் உடம்பில் பூசி கொண்டது அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான ஒன்று. ஸோ நம்ம வந்து அதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா, எல்லாருமே ஒரு பிடி சாம்பல் தான். நம்ம இறந்தால் நம்மளுடைய அந்த கையளவு அந்த சாம்பல். மனிதன் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் பூமியில் வாழும் பொழுது திருப்பி சிவலோக பிராப்தி கிடைப்பதற்கு நாம் எப்படி இறைவனை வழிபாடு செய்கிறோங்கிறதுக்கு இந்த சிவராத்திரி வழிபாடு அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒன்று. நாம் வாழும் காலத்தில் செய்யக்கூடிய பாபங்கள் தீர்வதற்கு இறைவனுக்கு அபிஷேகம் செய்து, அர்ச்சனை செய்து, நெய்வேத்தியம் செய்து, இரவு நேர தூக்கத்தை நாம் விழித்திருந்து இந்த பூமியில் பிறந்த, இந்த மனிதனாக பிறந்த இந்த பாபம் எல்லாம் தீர்வதற்கு இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சோம் அப்படின்னா சிவன் உலகத்தை நாம் போய் அடைவோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாத்பரியம். ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. இந்த சிவராத்திரிக்கு சிவபெருமானை நாம் வழிபட்டு அவரினுடைய அருளை பரிபூரணமாக பெறுவோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை வசந்த் அண்ட் கோ. பொன்வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர், லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. கலாட்டா டிவைன் நேயர்களுக்கு வணக்கம்.